நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ராஜராஜ சோழனை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே அளவுக்கு அவரோட மகன் ராஜேந்திர சோழனை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜராஜ சோழன் எப்படி எல்லா கலைகளையும் சிறந்தவரோ அதே அளவுக்கு ராஜேந்திர சோழனும் சிறந்தவர் தாங்க. ஒரு வருடம் இல்ல, ரெண்டு வருடம் இல்ல, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அவரோட வாழ்நாள்ல போர்க்களத்திலே செலவு பண்ணியிருக்காரு. அவர் போர் புரிஞ்ச எல்லா போர்களையும் அவருக்கு வெற்றி வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் போர் புரிஞ்ச எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மன்னர்களையும் கைது பண்ணவோ இல்ல கொலை செய்யவோ மாட்டாராம். அதுக்கு பதிலாக சோழர்களோட ஆட்சிக்கு கீழேயே அந்த மன்னர்களையும் ஆட்சி புரிய சொல்லிடுவாராம். ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்பவே செல்வ செழிப்பா இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன் எப்படி சிவன் பக்தனோ அதே மாதிரி ராஜேந்திர சோழனும் ஒரு சிவன் பக்தன் தாங்க. இதனாலேயே தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில கங்கை கொண்ட சோழபுரத்துல கட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மன்னன் ராஜேந்திர சோழனை பத்தி எதனால ராஜராஜ சோழன் அளவுக்கு பேசப்படலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா தாங்க இருக்கு. ராஜேந்திர சோழனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க.